இருபத்தாறு 12/2022 இன்றைய முரளியின் முக்கிய தாரம். இனிமையான குழந்தைகளை தங்களுக்குள் கோபித்து கொண்டு வரும்போதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. படிப்பை விடுவது என்றால் தந்தையை விட்டு விடுவதாகும். கேள்வி: சேவையின் வளர்ச்சி ஏற்படாததன் காரணம் என்ன? பதில்: எப்போது தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறதோ அப்போது சேவை வளர்ச்சி அடைவதில்லை. ஒரு சில குழந்தைகள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு படிப்பை விட்டு விடுகின்றனர். பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், குழந்தைகளே, கருத்து வேறுபாடுகளில் வராதீர்கள். ஒருபோதும் வீண் வம்பு பேச்சுக்களை கேட்காதீர்கள். ஒரு தந்தை சொல்வதை கேளுங்கள். தந்தையிடம் விஷயத்தை சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு பாபா 16 கலைகளும் நிரம்பியவர்களாக ஆவதற்காக வழி கூறுவார். அடுத்த கேள்வி: படிப்பை விடுவதற்கான முதல் காரணம் என்னவாக இருக்கும்? பதில்: பெயர் ரூபத்தில் சிக்குவதால் ஏற்படும் நோய். யாராவது தேவதாரியின் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டால் படிப்பில் மனம் ஈடுபடாது. மாயை இந்த விஷயத்தில் தான் தோற்கடித்து விடுகிறது. இதுவே மிகப்பெரிய தடையாகும். இன்னொரு விஷயம் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் யாரிடமும் வீண் வம்பு பேச்சுக்களை பேசக்கூடாது. ஒரு பாபாவிடம் மட்டுமே கேட்க வேண்டும். நாம் பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. நேரு இறந்தபோது அவரை எவ்வளவு நினைவு செய்தனர்? நீங்களும் அதுபோல நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? ஞான மார்க்கத்தில் மிகவும் புத்திசாலித்தனம் தேவை. சிவபாபாவிடம் நினைவின் தொடர்பு இல்லாதவர்களுக்கு புத்தியின் பூட்டு திறக்காது, சேவை செய்ய முடியாது, பதவி கீழானதாகிவிடும். பாபாவுக்கு சேவையின் செய்திகளை கொடுக்க வேண்டும். நான் குழந்தைகளுக்கு முன்பாக பிரத்யட்சம் ஆகின்றேன், அதனால் என் பல குழந்தைகளுக்கு என்னையே தெரியாது என்னும்போது அவர்கள் முன்பாக எப்படி வருவேன்? குழந்தைகளுக்கு சொல்கிறேன், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நீங்கள் முழு உலகத்தின் எஜமானனாக ஆக வேண்டியவர்கள். புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். விதையை நினைவு செய்யும் போது மரமும் நினைவில் வரும். இல்லற விஷயத்தில் இருந்தபடி இந்த படிப்பை படியுங்கள். பக்தர்கள் கூட அதிகாலையில் இருந்து பக்தி செய்கின்றனர். காசியில் சிறு சிறு அறைகள் இருக்கின்றன. அனைவரும் அதில் அமர்ந்து விஸ்வநாத் கங்கா என சொல்கின்றனர். எதுவும் தெரியாது, ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். தம்மை தத்துவ யோகி பிரம்ம யோகி என சொல்கின்றனர். இந்த பாபா, அதாவது பிரம்ம பாபா, அனைத்து விஷயங்களிலும் அனுபவம் மிக்கவராவார். இவருடைய ரதத்தில் சிவபாபா அமர்ந்து சொல்கிறார், இந்த அனைத்தையும் விட்டுங்கள், மற்ற அனைவரையும் விளையாட்டு பொம்மைகளாக ஆக்கிவிட்டனர். வருங்கள் விஷ்ணுவின், சங்கரரின், கிருஷ்ணரின் பொம்மைகளை உருவாக்கி அமர்ந்து பூஜை செய்கின்றனர். ஆகவே தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு நிறைய புரிய வைக்கிறேன். பாவம் செய்யக்கூடாது, புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். பாவம் செய்தீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனையாய் அதற்கு நிமித்தமாக ஆவீர்கள். என்னுடையவர்களாக ஆகி விகாரத்தில் சென்றால் தந்தையின் ஸ்ரீமத் உயர்ந்த வழியை அவமதித்ததால் உங்களுக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கும். வரதானம்: சமயத்திற்கு யோகத்தின் சக்தியை பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய சம்ஸ்காரத்தின் மூலம் உலகத்தை மாற்றம் செய்பவர் ஆகுக. ஸ்லோகன்: முதல் நம்பரில் வர வேண்டும் என்றால் சுபாவத்தை எளிதானதாகவும் முயற்சியில் கவனமுடையவராகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமான ஒரு வார்த்தை கூறுகிறார், பெயர் ரூபத்தில் சிக்காதீர்கள். எந்த தேகதாரியிடமும் பெயர் ரூபத்தில் சிக்காதீர்கள். அதனை பற்றி பார்ப்போம். படிப்பை விடுவதற்கான முதல் காரணமே பெயர் ரூபத்தில் சிக்குவதுதான். யாராவது தேகதாரியின் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டால் படிப்பில் மனம் ஈடுபடாது.
மாயை இந்த விஷயத்தில்தான் தோற்கடித்து விடுகிறது. இதுவே மிகப்பெரிய தடையாகும். மாயை நிறைய தடைகளை ஏற்படுத்தலாம், ஆனால் நீங்கள் தோற்கக்கூடாது. என்னுடைய ஒரு பாபா வேறு யாரும் இல்லை என்று என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த பாபாவிடம் சரீரத்திடம் கூட குழந்தைகளாகிய உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது. எந்த சரீரத்திடமாவது அன்பு வைத்தால் உருவத்தில் மாட்டிக்கொண்டு பாருங்கள், சிக்கிக்கொண்டு விடுவீர்கள். பல ஆண்களும் கூட தமக்குள் ஒருவர் மற்றொருவருடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து விடும்படியாக நட்பு ஏற்பட்டு விடுகிறது என்பதை பாபா அறிவார். சிவபாபாவை மறந்து விடும் அளவுக்கு அன்பு ஏற்பட்டு விடுகிறது. சிவபாபாவை அந்த அளவுக்கு மறந்து விடுகிறார்கள். கன்னியாக்களிடையிலும் கூட தங்களுக்குள் பிரியதர்ஷினிகளாக ஆகும் அளவுக்கு அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுக்கு எவ்வளவுதான் ஞானத்தை புரிய வைத்தாலும் கூட மாயை விடுவதில்லை. ஏனென்றால் ஈஸ்வரிய வழிக்கு புறம்பாக நடக்கின்றனர். ஞானத்தையும் கூட எடுத்திருக்கலாம், ஆனால் மனநிலை தடுமாற்றம் ஆகிறது. யோகத்தின் மூலம் பாவக்கர்மங்கள் அழிவது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றனர். பாபா பெயரை கூற விரும்புவது இல்லை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். இப்போது சேவையின் கர்ம பந்தனத்திலும் வராதீர்கள். நம்முடைய இடம், நம்முடைய சேவை, நம்முடைய மாணவர், நம்முடைய சகயோகி ஆத்மாக்கள், இது கூட சேவையின் கர்ம பந்தனமாகும். இந்த கர்ம பந்தனத்திலிருந்தும் கர்மாதீத், எனவே கர்மாதீத் ஆக வேண்டும். மேலும் இது அதுவேதான், இதுதான் அனைத்துமே என்ற உணர்வை கொடுத்து ஆத்மாக்களை அருகாமையின் இடத்தில் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா டிரான்ஸ், அதாவது தியானத்தில் மேலே செல்வது, அது ஒரு தியான நிலை என்று சிலர் கேட்டுக்கொள்கின்றார்கள். மற்றொரு விஷயம் என்னென்னா, சில சமயம் தியானத்தின் டிரான்ஸ்பார்ட் நடக்கிறது. இன்னாருக்குள் மம்மா வந்தார், பாபா வந்தார், இதுவும் மாயையாகும். மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். எப்படி பேசுகின்றனர் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்குள் மாயாவின் பூதம் வந்து விடுகிறது. பிறகு சிவபாபா வந்தார், முரளி நடத்துகிறார் என சொல்கின்றனர். இந்த தடைகள் அனைத்தையும் மாயை ஏற்படுத்துகிறது. பல துரோகிகள் வெளியேறி விடுகின்றனர், மிகவும் ஏமாற்றுகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களிலும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாயை மிகவும் தொந்தரவு செய்யும். நிறைய புயல்கள் வீசும். மருத்துவர்கள் நோய் குணமாகிவிடும் என சொல்வது போல பயப்படக்கூடாது. போக போக மாயை செய்யும் யுத்தமே உங்களை ஐந்து விகாரங்களின் ராவணனுடையத்தான் ஆகும். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவக்கர்மங்கள் அழியும். மாயையை வென்று உலகத்தை வென்றவராகவும் ஆவீர்கள். மற்றபடி ஸ்தூலமான சண்டையின் விஷயம் எதுவும் கிடையாது. யோக பலத்தின் மூலமே உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை எங்களுடைய ஆத்மா, மூன்றாவது கண், ஆத்மாவுக்கான உணவு ஞான அமிர்தம் தருகின்றார். அந்த ஆத்மாவுக்கான உணவை நாங்கள் விடிய விடிய பருகும் பொழுதுதான் அந்த முழு நாளும் சிறப்பாக இருக்கும். தந்தையின் ஞானம் அவளுக்கு சுவையானது, இனிமையானது, அற்புதமானது, கேட்க கேட்க தேவ அமிர்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாங்கள் கேட்டுவிட்டு அன்றைய பொழுது முழுக்க நாங்கள் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு அப்ப என்ன சொல்லுகின்றார் என்றால்,
நாங்கள் ஒரு நாளுமே யாரோடும் முகம் கோணக்கூடாது. மற்றவையோட நாங்கள் கோவிச்சு கொண்டு படிக்காம இருக்கலாமா தந்தைன்ற ஞானத்தை? எங்களுக்கு தேவை அப்பாவோட தொடர்பு, அப்பா தருகின்ற உயர்ந்த ஞானம். அதனால நாங்கள் அப்பாவோட உறுதியாக நிற்க வேண்டும். எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்ல வேணும். யார் என்ன செய்தாலும் அப்பாதான் இருக்கிறார். அவர்கிட்ட மனம் விட்டு சொல்லும் பொழுது எல்லாமே தீர்ந்துவிடும். அதனால யாரோடையும் நாங்கள் முகம் கோணக்கூடாது. நாங்கள் வந்து எங்களுக்குள்ள தேவையில்லாமல் சில சில கருத்து வேறுபாடுகளை வைத்திருத்தல், அவ்வாறாக நாங்கள் பிள்ளையான கருத்து வேறுபாடுகளை வைத்திருக்கும் பொழுது நாங்கள் செய்கின்ற சேவையும் வளர்ச்சியடையாது. அவர்கள் எப்படி சொன்னார்கள், அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படியாக இருக்கிறது, அதனால நான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன், இவ்வாறெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது. எப்பொழுதும் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே எங்களுக்கு இருக்கிறார். அவரை மட்டும் நாங்கள் கேட்போம், அவர் என்ன சொல்றார் அப்பா எங்களுக்கு, அதை நாங்கள் நன்றாக செவி மடுப்போம். நாங்கள் சத்தியத்து போக போகிறோம், 16 சுவர்க்க கலைகளை பெற போகிறோம் என்று சொன்னால் இந்த ஞானத்தை கேட்காமல் எப்படி போக முடியும்? உயர்ந்த தந்தையோடு நாங்கள் தொடர்பாக இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு எங்களுக்கு தேவையான ஆஸ்தியும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றது யாராவது ஒரு ஆத்மாவோட கதைச்சு கதைச்சு அந்த தேக அபிப்பிராயத்தில் அந்த சரீரத்தின் சிந்தனைக்குள்ள நாங்கள் போயிடக்கூடாது. அந்த ஆத்மா சொன்னாத்தான் நான் கேட்பேன், அந்த ஆத்மா முரளி படித்தாத்தான் நான் கேட்பேன். இதெல்லாம் சரீர உணர்வுகள். அந்த பெயர் ரூபத்தில் நாங்கள் வந்துடக்கூடாது. அதில் நாங்கள் சிக்கி கொண்டோம்னு சொன்னால் மாயைக்கு மாட்டுப்பட்டுடுவோம். அதனால தான் அதில் நாங்கள் சிக்கி கொள்ளாமல் தந்தையின் நினைவில் இருக்கணும், விடுபட்டவர்களாக இருக்கணும். ஆனால் அலௌகீக அன்பு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். எப்பவும் உயர்ந்த சிவதந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன சத்தியம் செய்தோம் அதை நினைத்து நினைத்து பார்க்கும். சத்தியம் செய்த போது அதை திருப்பி எடுக்கிறதா? உறுதியாயிருக்கோம். அதில் நாங்கள் என்ன வாக்குறுதி அப்பா கொடுத்தோம், அந்த வாக்குறுதியில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். சேவை செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டும். தந்தை இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் பொருத்தமான நேரத்தில் யோக சக்தி மூலம் பரிசோதனை செய்வதால் எங்கள் சொந்த சமஸ்காரங்களை மாற்றி ஓர் உலகை மாற்றுபவர் ஆக வேண்டும். பொருத்தமான நேரத்தில் சூழ்நிலைகளுக்கேற்ப யோக சக்தியை நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்த தெரிய வேண்டும். அவ்வாறு நாங்கள் பயன்படுத்தும் பொழுது உலகை மாற்றுபவர்கள் ஆகுவோம். அப்படி ஆக வேண்டும். எங்களுடைய இந்த சுயமாற்றம் தான் என்ன, உலக மாற்றம். அதனால நாங்கள் அதில் விழிப்பாக இருக்க வேண்டும். அப்போ எங்களுடைய இந்த சொந்த சமஸ்காரங்களை மாற்றினால்தான் நாங்கள் உலக மாற்றத்துக்கான கருவிகளாக இருக்க முடியும்.
எப்பொழுதும் நாங்கள் ஒரு முன்னணி இலக்கத்தை கூறுவதற்கு முதல் வரிசையில் வருவோம்டா. எங்களுடைய சுபாவத்தை லேசாக இலகுவானதாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய முயற்சிகளை முழு கவனம் நிறைந்ததாக ஆக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் எங்களுடைய உண்மையாக முயற்சி ஊக்க உற்சாகம் இருக்கணும். அதான் அப்பா சொல்வார், இறைக்கைகள் உண்டு, ரெண்டு இறைக்கைகளும் சிறகடித்து பறக்க வேணும். ஊக்கம் உற்சாகம், ஊக்கம் உற்சாகம் இருந்து நல்லா முயற்சி செய்து அதை பயிற்சி செய்யக்கதான் என்ன நடக்கும், எங்களால் முன்னுக்கு வர முடியும். எல்லா ஞானத்தையும் கேட்குறோம், திருப்பி திருப்பி அதை நினைத்து பார்த்து எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து அதை நான் தாரணை செய்து நடைமுறைப்படுத்தணும். அப்பொழுதுதான் என்னால் முன்னுக்கு வர முடியும். இன்றைய ஞானத்தை நாங்கள் அனைவருமே தாரணை செய்வோம். ஓம் சாந்தி. நன்றி பாபா.